நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேச டிவி சென்னையின் முதல் கத்தோலிக் சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேச டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். ஒரு பக்கம் பதற்றம், இன்னொரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் வாழ்வு இருக்கிறதா, நாளை வாழ்வு விடியுமா என ஏங்கிக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நான் உங்களோடு இருக்கிறேன், வாழ்வு உங்களோடு இருக்கிறது என்று நமக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த ஒரு திருமண கொண்டாட்டமானது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே இந்த ஒரு திருமண கொண்டாட்டத்தில் இணைய பெற்றிருக்கிற நாதன் ரேஷ்மா அவர்களை இந்த நேரத்தில் இறைவனின் பெயரால் வாழ்த்துகிறோம். இப்படி தான் வந்து நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்பாக என்னுடைய உறவினர் திருமணத்திற்கு ஒரு தடவை போயிருந்தேன். எங்கள் கடம்பூர்லேருந்து பாண்டிச்சேரியில் திருமணம், கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த திருமணத்திற்கு போனேன். போயிட்டு பார்த்தா இது மாதிரி வந்து தம்பதியருக்காக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருந்து அந்த திருமணமானது, அந்த திருமண திருப்பலி ஆனது ஆரம்பமானது. பார்த்த திருப்பலிக்கு ஒரு 10 குருமார்கள் இருந்தார்கள். சரி, யாருக்கு என்ன கொடுக்கறது, யார் பூசை வைக்கிறது, யார் வந்து மறையுறை ஆற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல். அப்போ உடனே கேட்குறாங்க, யார் மாப்பிள்ளைக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஒரு 3 பேர் வந்தோம். அப்போ எனக்கு வந்து மறையுறை வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி. சரி, மறையுறை டைம் வந்துச்சு. நானும் ரொம்ப பயங்கரமாக அங்கே பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படி போயிட்டு எடுத்து வச்சு இன்ட்ரொடக்ஷன் சொல்லி முடிக்கிறேன். அங்கேருந்து ஒரு சின்ன பேப்பர் வந்து கொண்டாந்து கையில் கொடுக்குறாங்க. என்னன்ட்டு எழுதிந்தது, நேரம் ஆகிவிட்ட காரணத்தால் மறையுறையை முடித்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேப்பர் வந்துச்சு. அது இன்னைக்கு இங்கே நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அந்த ஒரு நம்பிக்கையிலே என்னுடைய இந்த ஒரு சிறிய ஒரு பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு உன்னதமான ஒரு கொண்டாட்டம். திருமணம் வந்து சாதாரணமாக மற்ற நிகழ்வுகளைப் போல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. இது உன்னதமான மகத்துவம் மிக்க ஒரு கொண்டாட்டம், ஒரு திரு அருட்சாதனம். அதனால் அந்த ஒரு கொண்டாட்டத்திலே இணைய வந்திருக்கிற நீங்கள் இருவரும், யாரு, நாதன் ரேஷ்மா, இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக இந்த ஒரு பயணத்திலே நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய விருப்பம். இப்படி யோசிக்கின்ற பொழுது நான் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது தொல்காப்பிய நூல்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்குது. திருமணம் அப்படின்னு சொல்லும்போது திரு எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, திரு அப்படின்னு சொன்ன இன்னாருக்கு இன்னார், அதாவது யாரோ ஒரு ஆண் மகனுக்கும் யாரோ ஒரு பெண் மகளுக்கும் இடையே நடக்கிற அந்த திருமணம் ஒப்பந்தத்திலே இன்னாருக்கு இன்னார் இணையம். அந்த நிகழ்விலே இறைவனின் தன்மை விளங்குவதால் யாரோ இருவரை திருமணத்தின் மூலம் இணைப்பதின் அந்த தன்மை, இறை தன்மை விளங்குவதால் அது திரு, அந்த இறையை குறிப்பதால் திரு என்று சொல்கிறார்கள். அதோடு மனம், மனம் எப்படி ஒரு முட்டு மலர்ந்து அதிலிருந்து மனம் வீசுகிறதோ அது போல இறைவனின் அருளால் இணையப்பட்ட நீங்கள் இறை அருள் என்ற மனதை வீச வேண்டும் என்று குறிக்கும் வண்ணமாக இந்த திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அப்புறம் ஏன் இந்த தாலியை கட்டுறாங்க, தாலி எதுக்கு அப்படின்னு சொல்லி எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தாலி அப்படின்னு சொல்றது வந்து தாளம் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. தாலின்றது வந்து தாளம், தாளம் அப்படின்னு சொன்னா பண ஓலை, பண ஓலையில் அப்போல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், உன்னை என் துணைவியாக ஏற்றுக்கொண்டு என் இறுதி வரை உன்னை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதி அதை வந்து ஒரு உலோக கவலையில் உள்ளார வச்சு அந்த பண ஓலையை வச்சு அதை வந்து கயிற்றில் மஞ்ச கயிற்றின் மூலமாக கட்டிப்பாங்களாம், அதுதான் வந்து தாலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து காலில் போடுற மெட்டி எதுக்காக, எப்படி ஆரம்பிச்சது, மெட்டி எதுக்காக போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க அந்த தொல்காப்பிய நூல்ல இருந்து. என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு முறை வந்து இந்த தலைவனும் தலைவியும்
ஒரு நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்றாங்களா. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது எதிரே பாலை நிலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது எதிரே அதே மாதிரி ஒரு தம்பதி வர்றாங்களா. தம்பதி இந்த தலைவனையும் தலைவியையும் கடந்து இப்படி போயிட்டு இருக்காங்களா. அப்பொழுது அதற்கு பின்பாக வந்த அந்த தம்பதியருடைய அம்மா கேட்குறாங்களா, இதாவது இதை மாதிரி ஒரு ஆண் மகனும் பெண்ணும் அங்கே போனதை நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு ஆண் சொல்லுவானா, நான் வந்து என் எதிரே வந்து ஒரு ஆண் கடந்து சென்றதை பார்த்தேன், ஆனா பக்கத்துல யார் போனது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வேணா யார் போனதுன்ட்டு என்னுடைய மனைவியிட்ட நீங்க வேணா கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் இன்னொருவனுடைய மனைவியை பார்க்க கூடாது, பார்த்தாலும் அந்த காலை தான் பார்க்க வேண்டும். காலை பார்க்கின்ற பொழுது இந்த மெட்டி அணிந்திருந்தால் அவளை தன் எண்ணத்தில் கூட சகோதரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடையாளமாக தான் இந்த மெட்டியை அணிவிக்கின்றார்களாம். இப்படி பல விளக்கங்கள் இந்த திருமணத்திற்கு கொடுத்த பொழுதிலும் கிறிஸ்தவர்களாகி நாம் எப்படிப்பட்ட ஒரு புரிதலிலே இந்த திருமணத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய தூண்களால் இருக்குது. அப்ப திருமணம் என்ற உறவு எப்படிப்பட்ட ஒரு தூண்களால் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால், ஒரு நான்கு தூண்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, திருமணமானது புனித உறவு, இதை எப்பொழுது நீங்கள் மறக்கக்கூடாது. யாரு திருமணமான ஒவ்வொருவருமே திருமணம் என்பது புனித உறவு, சாதாரண உறவு கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். மலாக்கி புத்தகம் 2:14-15 வசனத்துல அதுதான் நான் அடிக்கடி இதை வந்து நான் கோட் பண்ணுவேன். உன் இளமையிலே உனக்கும் உன் மனைவிக்கும் நடந்த திருமணத்தில் ஆண்டவரே சாட்சியாக இருந்தார், அவரே உங்களது திருமணத்தை நடத்தி வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனமானது மிக தெளிவாக நமக்கு கூறுகிறது. இந்த இடத்திலே இந்த நேரத்தில் இவ்வளவு மிக பிரம்மாண்டமான இந்த ஆலயத்திலே இந்த திருமணம் கடவுளுடைய சன்னிதானத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நடக்கிறது என்பதை நாம் ஒருபொழுது மறக்க கூடாது. இங்க இந்த திருமணத்தை கடவுளே இங்கு நின்று உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கிறார். வேற யாரும் இங்க இருக்கிற குருக்கள் ஒரு பிரதிநிதிகள் தான். கடவுளுடைய பிரசன்னத்திலே நீங்கள் இந்த உடன்படிக்கையை, திருமணம் என்ற உடன்படிக்கையை மேற்கொள்ள இருக்கிறீர்கள் என்பதை ஒருபொழுதும் மறக்க கூடாது. அதனால்தான் புண்ணிய சின்னப்பர் வந்து அழகா சொல்லுவார், எபேசியருக்கு எழுதிய திருமுகத்துல சொல்லுவாரு, இந்த திருமணத்தை திருச்சபைக்கு நிகரா ஒப்பிடுவார், கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் நிகராக ஒப்பிடுவார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5:23-25 வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து அதாவது கிறிஸ்துவை ஆண் மகனுக்கும் கிறிஸ்து எவ்வாறு திருச்சபைக்கு தலையாக இருக்கிறாரோ அதே போல் கணவனானவர் தன் மனைவிக்கு தலையாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எவ்வாறு திருச்சபைக்கு தலையாக இருக்கிறாரோ கணவன் தன் மனைவிக்கு தலைமையாக இருந்து வழிநடத்த வேண்டும். அதே மாதிரி திருச்சபை எவ்வாறு கிறிஸ்துவுக்கு பணிந்து நடக்கிறதோ அதே போல் மனைவி எதுக்கு ஒப்பிடுறாரு, திருச்சபைக்கு, மனைவி தன் கணவனுக்கு பணிந்து நடக்க வேண்டும். அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, உங்க 25 வசனம், கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல கணவன்மார்களே மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள், அதற்காக உங்களை அர்ப்பணியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இயேசுவில் பிரியமானவர் எல்லாருமே, இவங்க மட்டும் கிடையாது, யாரு நாதன் ரேஷ்மா மட்டும் இதை எண்ணத்தில் கொண்டிருக்கூடாது, எல்லாருமே நாம் இதை இந்த திருமண பந்தத்தினுடைய அந்த புனித பந்தத்தினுடைய முக்கியத்துவத்தை, அதாவது இறைவனின் சன்னிதானத்தில் இது நிறைவேற்றப்படுகிறது, அவரே இந்த திருமணத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை நாமில் உணர்ந்திருக்க வேண்டும். இது முதல் தூண். இரண்டாவது தூண் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திருமண உறவானது தியாகத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். தியாகத்தின் ஒவ்வொரு நாள் தியாகம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். தியாகம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிகழ்வு என்னுடைய ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்படிதான் வந்து மனைவி வந்து தன்னுடைய கணவன்ட்ட சொன்னாங்களாம், நான் வந்து பெரிய தியாகி, ஏன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் என்னம்மா, ஏன் நீ தியாகி அப்படின்னு சொல்லும்போது, உங்களைய நான் வந்து பார்க்காமலே உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நான் ஒற்றுக்கொண்டேன், அதனால
நான் வந்து பெரிய தியாகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சொன்னாராம். உடனே கணவன், அட இது என்னம்மா நீ பெருசு, நான் தான் பெரிய தியாகி அப்படின்னு சொன்னானா. ஏன் அப்படி சொல்றீங்க, உன்னை பார்த்த பிறகு நான் வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஒத்துக்கிறேன் பாரு, நான் வந்து பெரிய தியாகி அப்படின்னு சொன்னானா. இயேசுவின் பிரியமானவர், நீங்க ரெண்டு பேரும் தியாகி தான் நான் நினைக்கிறேன் இல்லையா, ரெண்டு பேருமே மிகப்பெரிய தியாகி. ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்த பிறகும் திருமணத்தில், உண்மையாலுமே இது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னாலும் தியாகம் நிறைந்த ஒரு வாழ்வாக. இதுக்கு யாரை நான் மாதிரியா கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து என்னுடைய முன்மாதிரி. தான் எந்த வாழ்விற்காக அழைக்கப்பட்டாரோ அந்த வாழ்விற்காக தியாக உள்ளத்தோடு தன்னையே தியாகம் செய்த அந்த ஒரு இயேசுவை என்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக, உங்களுடைய திருமண வாழ்வின் முன்மாதிரியாக கொண்டு ஒவ்வொரு நாளும் தியாகம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவர் ஒருவருக்காக ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருளை எடுத்து கொடுப்பதிலிருந்து, அல்லது காலையில் எழுந்து ஒரு காஃபி போடுவதிலிருந்து அந்த தியாக வாழ்வானது ஆரம்பமாகிறது. இது சலிப்பு, ஐயோ என்னடா இது ஒரு மிகப்பெரிய பாரமாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால், திருமண வாழ்வு வந்து கஷ்டம், என்ன சொல்கிறது, ஒரு கசப்பான வாழ்வாக மாறிடும். நான் என்னுடைய கணவருக்காக என்னை தியாகம் செய்கிறேன், நான் என்னுடைய மனைவிக்காக ரேஷ்மாவுக்காக நான் தியாகம் செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்வை அதற்காக தான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் தியாகம் செய்ய போகின்றோம். இதற்கு யாரு முன்மாதிரி அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை நான் முதல்ல சொல்லிட்டேன். ரெண்டாவது யாரு, நம்முடைய பெற்றோர்களை பாருங்க, நம்மளுடைய பெற்றோர்களை பாருங்க, அவங்க தான் நம்மளுக்கு மிகப்பெரிய முன்மை, அந்த தியாகத்தினுடைய ஒரு மாதிரின்னு சொல்லலாம். எல்லாரும் வெளியெல்லாம் பெரிய ஒரு எடுத்துக்காட்டை தேட தேவையில்லை. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வாழ்விற்கு வந்திருக்கு, இங்க வந்துள்ள எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், அதற்கு பெற்றோர்களின் அந்த தியாகம் தான் எனக்கு நம் கண் முன்னாடி நிற்கும். எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட், எங்கள் வீட்டிலலாம் சின்ன சின்னதாக பார்க்கும்போது எங்கள் அப்பா அதை சொல்லுவார், எங்களுக்கு எவ்வளோ வாங்கி கொடுப்பார் ஆனால் ஒரு 10 ரூபா வச்சுட்டு கரெக்டாக போயிட்டு பஸ்ஸுக்கு போயிட்டு வருவார். அம்மா வீட்டில் பார்க்கலாம், ஐயோ பையனுக்கு வந்து இந்த சாப்பாடு நல்லா பிடிக்கும், அதை வச்சு கொஞ்சம் மதியானம் வச்ச பிறகு நைட்டு வச்சா அதை நல்லா சாப்பிடுவான், அதனால் நான் மதியானம் சாப்பிடாம சும்மா அந்த வானலில் போட்டு அந்த சாப்பாட்டை வழித்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அந்த தியாகம் உள்ளம் வரும்பொழுது அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியறது கிடையாது. அதுதான் திருமண வாழ்க்கையிலே இந்த தியாகமானது ஒவ்வொரு நொடியும் இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த திருமண வாழ்வு அல்லது நாதன் வந்து ரேஷ்மா கூட வாழ்கிற வாழ்க்கையோ, ரேஷ்மா நாதன் கூட வாழ்கிற வாழ்க்கையோ வந்து சலிப்படையாது, ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எனவே ரெண்டாவது தூண் வந்து, தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் வாழ பயணிக்க வேண்டும். மூன்றாவது, இதை ரொம்ப நம்ம நிறைய நேரத்தில் நான் சொல்றது, யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமண வாழ்வு என்பது கண்டிப்பாக கஷ்டங்கள், இன்பங்கள், துக்கங்கள் எல்லாமே இருக்கும், அதை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். நாம் நினச்சிப்போம் சில நேரத்தில் நாம் வந்து பழகும் போது அந்த ஒரு உணர்வு வந்து, ஐயோ நாம் அப்படியே ஃபேண்டசி வேர்ல்டில் இருப்போம், ஆஹா திருமணன்றது ஒன்றே நம்ம அப்படியே ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே ஒரு விதமான இன்ப லோகத்திலே இருந்துகிட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். உண்மை வாழ்க்கை கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு உங்கள் கணவரும், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு உங்கள் மனைவியும் கண்டிப்பாக ஒரு விதமான அந்த வெளிப்பாடு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதையெல்லாம் ஏற்றுக்கணும். சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நாம் வந்து, ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லையே, ஐயோ நீ இப்படி நான் இருப்பேன்னு நினச்சினேன், ஐயோ நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்சினேன் அப்படி சொல்கிறதுல வேஸ்ட். வாழ்வின் யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ரேஷ்மா அந்த குடும்பத்துக்கு போனீங்கன்னா அங்கே மாமியார் கண்டிப்பாக இருப்பாங்க, மாமனார் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் பார்த்துருப்பீங்க, இப்போ கண்டிப்பாக உங்கள் மாமியார் மாமனாரையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு, இதெல்லாம் யதார்த்தங்கள். அப்புறமேட்டு ஐயோ நான் இப்படி நினைக்கலையே, நான் நீங்கள் உங்களை தானே நான் அன்பு செஞ்சேன், இவங்களெல்லாம் நான் கட்டிவான், இதுதான் வாழ்வின் யதார்த்தம். மூன்றாவது தூண், வாழ்வின் யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது, இது ரொம்ப முக்கியம், இறை நம்பிக்கையில் வளர்ந்து எழும்ப வேண்டும். அழகாக சொல்லுது நீதிமொழி, நீதிமொழி 3:5-6 முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது
உம் பாதைகளை செம்மையாக்குவார். நீங்க எந்த ஒரு விஷயம் எனக்கு எங்களுடைய பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாதன் வந்து ஆன்ம காரியங்களில் பயங்கர ஒரு ஈடுபாடு கொண்டவர். எனக்கு அது வந்து அஷூரன்ஸா நாங்கள் வந்து சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் கம்பானியன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் ஒன்றாக பயணித்தவர்கள். எனவே நாதன் அந்த மாதிரி ஒரு ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உள்ளவர் என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இரண்டு பேரும் சேர்ந்து கடவுளில் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் இந்த நாட்களை, நீங்கள் எங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே துணை நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்வை ஆண்டவரிடமிருந்து ஆரம்பியுங்கள். அது செம்மையான பாதையாக செம்மையான பயணமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் கஷ்டம் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஐயோ நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், நான் ரொம்ப பக்தியான ஒரு நபர், எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட மனத்தாங்கள், மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற அந்த ஒரு தன்மையை ஆண்டவர் எனக்கு வழங்குவார் என்ற ஒரு எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். எனவே நீங்களும் அந்த ஒரு இறை நம்பிக்கையில் வளருங்கள். உங்களுடைய வருங்கால சந்ததி ஏறும் உங்களுடைய பிள்ளைகளையும் அந்த ஒரு இறை நம்பிக்கையில் வளருங்கள். எனவே இந்த ஒரு 4 தூண்களை நீங்கள் அந்த திருமண உறவை கட்டி எழுப்ப உங்களை ஆசிக்கிறேன். இதோ இறுதியாக தொடக்க நூல் அழகாக நான் வந்து நாதன்ட்ட சொன்னேன். தொடக்க நூல் 2:18 என்ன சொன்ன நாதன்? நாம நினைப்போம் ஐயோ இது ஏதோ ஒரு எதாச்சியாக நடந்த செயல், ரேஷ்மா வந்து நாதனை பார்த்ததும் நாதன் வந்து ரேஷ்மாவை பார்த்ததும் ஏதோ ஒரு எதாச்சியமா அப்படின்னு நடந்த ஒரு செயல், ஒரு ஆக்சிடென்ட், தற்செயலாக நடந்த செயல் கிடையாது. அதான் சொல்றாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று. அதற்காக என்ன பண்றாராம், சாதாரண துணை இல்ல, தகுந்த துணையை நான் உருவாக்குவேன். சாதாரண துணை கிடையாது, தகுந்த துணை. நாதனுக்கான தகுந்த துணை ரேஷ்மா, ரேஷ்மாவுக்கான தகுந்த துணை நாதன். எல்லாருமே திருமணமானவர்கள் அனைவருக்குமே ஆண்டவர் சாதாரணமான உறவை ஏற்படுத்தவில்லை, உங்கள் அனைவருக்குமே தகுந்த துணையை தந்திருக்கிறார். அந்த ஒரு இறை நம்பிக்கையிலே உங்களுடைய இந்த ஒரு அற்புதமான திருமண பயணத்தை தொடருங்கள். இறைவன் உங்களோடு என்றும் இருப்பார். அன்னை மரியாளின் பரிந்துரையும் உங்களோடு என்றும் இருக்கும் என்று நாங்கள் அனைவரும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேச டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக் சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.